Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனல்ல ஆன்சர் டைம். இந்த வீடியோவில் நம்ம சேனல் கமெண்ட் பாக்ஸில் உள்ள இன்குபேட்டர் ரிலேட்டடான குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பார்க்க போகிறோம். எப்போதுமே நம்ம சேனலில் எல்லா விதமான செக்மெண்ட்டுக்கும் கலந்து இருக்கக்கூடிய குவஸ்டின்ஸோட ஆன்சர்ஸ் தான் நம்ம பார்ப்போம் ஆன்சர் செக்ஷனில். ஆனால் இனி இருந்து நம்ம சேனலில் இந்த மாதிரி இன்குபேட்டர் செக்ஷனுக்கு இல்லை டாக் செக்ஷனுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு ஒரு செக்ஷனுக்கான குவஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம இனி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படி தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பொதுவாக ஒரு இன்குபேட்டர்லேருந்து நம்மளுக்கு நல்ல ஹேச்சிங் ரிசல்ட் கிடைக்கணும் அப்படின்னா அதில் உள்ள டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி இந்த மாதிரி விஷயங்கள் தவிர்த்து இன்னும் நிறையா விஷயங்களை நம்ம ரொம்பவே நுணுக்கமாக மெயின்டைன் பண்ண வேண்டியது வரும். அந்த வகையில் நம்ம நிறையா பேத்துக்கு நிறைய விதமான டவுட்ஸ் வரும் இன்குபேட்டரில். ஸோ இந்த மாதிரி உள்ள டவுட்ஸ்லாம் வந்து அடுத்தவங்களுக்கும் வரலாம், மேபி அவங்க வந்து கேட்காம இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் அவங்களுக்கு வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஆன்சர் செக்ஷன் இன்குபேட்டருக்காக தனியாக அப்படி சொல்லி நம்ம கண்டக்ட் பண்ணல. அது மூலமாக வந்து உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஆன்சர் செக்ஷன் வச்சுருக்கோம். இப்போ நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் உள்ள க்வெஸ்சனுக்கு போகலாம். 5x எத்தனை வாட் பல்ப் வைக்கணும் அக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள். அக்கா இன்குபேட்டர் பாக்ஸில் கீழே என்ன போடலாம், வக்கில் செத்த இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இன்குபேட்டரில் நம்ம வைக்கிற எக்ஸுக்கு கணக்கு பண்ணி நம்ம வந்து பல்பு செட் பண்ணுறத விட நம்ம கட் ஆஃப் போர்ட் வச்சுருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. சப்போஸ் நம்ம போட்டிருக்கக்கூடிய பல்போட ஹீட் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னா கூட நம்ம போர்ட் செட் பண்ணியிருக்கையில் ஆஃப் ஆயிரும், அதனால் பிரச்சனையே இல்லை. ஆனால் 5 எக்குக்கு அப்படின்னு கணக்கு பண்ணையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் மினிமமாக வந்து ஒரு 25 வாட்ஸ் பல்பு தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ 25 வாட்ஸ் பல்பு போடையில் நம்மளுக்கு கொஞ்சம் அதுவே வந்து கொஞ்சம் ஹீட் அதிகமாக தான் இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து நம்ம இன்குபேட்டர் ரெடி பண்ணையில் கட் ஆஃப் போர்டோடு ரெடி பண்ணுறது தான் பெஸ்ட்டு. அதனால் நீங்கள் வந்து 5 எக்குக்கு அப்படின்னு கணக்கு பண்ணையில் நீங்கள் கட் ஆஃப் போர்ட் செட் பண்ணியேவும் இன்குபேட்டர் வந்து செட் பண்ணுங்கள். அதே சமயத்தில் கீழே வந்து இன்குபேட்டரில் என்ன போடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்குபேட்டரில் வந்து கீழே அந்த ஃப்ளோரிங் செக்மெண்ட் நம்ம முட்டை வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு அடியில் வந்து நம்ம ஒரு காட்டன் கிளாத் ஏதாவது ஒன்று விரிச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம இந்த வக்கல் இதெல்லாவது போடுறத விட நம்ம வந்து உமி, அதாவது நெல்லுக்கு மேல் பகுதியிலேருந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உமி இருக்குது பார்த்திங்களா, அதை நம்ம போட்டோம் அப்படின்னா ஹீட் வந்து அதில் வந்து ஒன்று போல் வந்து கவர் ஆகும். அதே சமயத்தில் நம்மளுக்கு கோழி குஞ்சு வந்து பிறந்து வரக்கூடிய சமயத்தில் அது மேலே அந்த உமி வந்து லேசாக ஒட்டுச்சு அப்படின்னா கூட அது காயிலேயே ஈஸியாக வந்து அது வந்து உதிர்ந்துடும். ஸோ நம்மளுக்கு எப்போவுமே வந்து நல்ல காட்டன் கிளாத் மேலே உமி போட்டு அதுக்கு மேலே எக்கை ஹேச்சிங்காக வைக்கிறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்த க்வெஸ்சன் போயிடலாம். அக்கா ஹியூமிடிட்டி பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஹியூமிடிட்டி வந்து நம்ம ஸ்டார்டிங் எக்கை இன்குபேட்டரில் லோட் பண்ண ஃபர்ஸ்ட் டேலேருந்து 18th வரை வந்து கண்டிப்பான முறையில் ஒரு 60-65 இருக்கிறது ரொம்பவே பெஸ்ட்டு. அதுக்கடுத்து கரெக்டாக அந்த லாஸ்ட் ஹேச்சிங்கான 3 டேஸ், 18 டேஸ்க்கு மேலே நம்ம வந்து கண்டிப்பான முறையில் நம்ம இன்குபேட்டரில் உள்ள ஹியூமிடிட்டியை ஒரு 75-80% ஆகுது மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் நம்மளுக்கு கடைசி நேரத்தில் ஹேச்சிங் நல்ல ரிசல்ட் இருக்கும். அடுத்ததாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, 0 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணலாமா அக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம இன்குபேட்டரில் பல்ப் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக தான். ஆனால் 0 வாட்ஸ் பல்ப்லேருந்து வரக்கூடிய ஹீட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய அளவில் இருக்காது. ஸோ கண்டிப்பான முறையில் நம்ம இன்குபேட்டர் வந்து குட்டி சைஸில் செஞ்சிருந்தால் கூட 0 வாட்ஸ் பல்ப்லேருந்து வர ஹீட் வந்து நம்ம இன்குபேட்டருக்கு போதுமானதாக இருக்காது. இந்த கேள்வி வந்து பலரும் கேட்குறாங்க, 0 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு. ஆனால் கண்டிப்பாக வந்து 0 வாட்ஸ் பல்ப் யூஸ் பண்ணவே கூடாது இன்குபேட்டரில். எந்த அளவுக்கு நம்ம இன்குபேட்டரோட சைஸ் இருக்கோ, எந்த அளவுக்கு நம்ம அதிக எக்ஸ் வந்து கவுண்டிங் வைக்கிறோமோ அதுக்கு ஏற்ப நம்ம வந்து பல்போட வாட்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டே தான் போகணும். ஸோ 0 வாட்ஸ் பல்ப் வந்து எப்போதுமே நம்ம வந்து இன்குபேட்டரில் யூஸ் பண்ணவே கூடாது. அடுத்ததாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இன்குபேட்டரில் தண்ணீர் வைக்க வேண்டுமா, 1 வாரமாக தண்ணீர் வைக்கவில்லை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாகவே இன்குபேட்டரில் கண்டிப்பாக நம்ம தண்ணி வைக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா எந்த அளவுக்கு நம்மளுக்கு உள்ள டெம்பரேச்சர் இருக்கோ அந்த அளவுக்கு ஈரப்பதம் இருந்தால் தான் நம்மளுக்கு எக்ஸ் எல்லாமே வந்து நல்லா வந்து லைவாக இருக்கும். சப்போஸ்
இப்போ இந்த மாதிரி யாராவது வந்து கேட்குறாங்க, ஒரு வாரம் நான் வந்து தண்ணி வைக்கலை என்ன ஆகும் அப்படின்னா, பொதுவாகவே வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து ஒரு லெவலில் வந்து ஹியூமிடிட்டி இருக்கும். ஸோ நம்ம உள்ளே தண்ணி வைக்கலை அப்படின்னா கூட ஒரு மினிமமான லெவலில் வந்து ஹியூமிடிட்டி காட்டும். அதனால் வந்து கம்ப்ளீட்டாக வந்து நம்மளோட இன்குபேட்டர் வந்து ஃபெயிலியர் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது. ஆனால் நம்ம கண்டிப்பான முறையில் இன்குபேட்டரில் தண்ணி வச்சு அந்த 65% வர நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் ரொம்பவே பக்காவாக இருக்கும். அடுத்ததான் நம்ம சேனலில் இன்குபேட்டரில் பல்ப் நம்ம எத்தனை வாட்ஸில் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, சகோதரி தங்களின் கருத்து தவறானது, டெம்பரேச்சர் கண்ட்ரோலர் இல்லாமல் இன்குபேட்டர் யாரும் செய்வதில்லை, மேலும் பல்ப் வாட்ஸ் முட்டையின் எண்ணிக்கையை பொறுத்து தேர்வு செய்யப்படுவதில்லை, இன்குபேட்டரில் உள் அளவை பொறுத்தே தேர்வு செய்யப்படுகிறது, ஒரு சதுர கன அடிக்கு 10 வாட்ஸ், அதற்குள் 5 முட்டையும் வைக்கலாம், 50 முட்டையும் வைக்கலாம், தொழில் முறை இன்குபேட்டர் உற்பத்தியாளர்களுக்கு தெரியும் நான் சொல்வது சரி என்று அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது சரிதான். ஆனால் நம்ம சேனலில் நம்ம அந்த வீடியோ போட்டதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளில் நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, ஏன்னா அதிகமாக செலவு பண்ணாமல் கம்மியான பட்ஜெட்டில் இன்குபேட்டர் செட் பண்ணணும், என்னால் வந்து ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் போர்டு வந்து செட் பண்ண முடியாது, ஸோ நான் அந்த மாதிரி உள்ள சிச்சுவேஷனில் என்ன மாதிரி பல்பு வந்து நான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். இன்னும் நிறையா பேத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா, இன்குபேட்டரோட சைஸ் பொறுத்தது மட்டும் இல்லாமல் நம்மள்கிட்ட வந்து கேட்குறது, இன்குபேட்டரில் நாங்கள் வைக்கக்கூடிய இத்தனை எக்ஸுக்கு எத்தனை வாட்ஸ் பல்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நிறையா கமெண்ட் வந்து வரும். ஸோ அந்த கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து அந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தது. மித்தபடி கண்டிப்பான முறையில் அந்த வீடியோலையும் நாங்கள் சொல்லியிருப்போம், இன்குபேட்டரில் நம்ம ஆட்டோமேட்டிக் கட் ஆஃப் போட்டால் மட்டும்தான் நம்மளுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கும். சப்போஸ் அது இல்லாமல் நம்ம கம்மி பட்ஜெட்டில் லோ பட்ஜெட்டில் நம்ம வந்து இன்குபேட்டர் செய்யணும் அப்படின்னு நினச்சா இந்த மாதிரி பல்பு வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம் அப்படின்ற கருத்து தான் நாங்கள் அதில் சொல்ல வந்திருக்கோம். அடுத்ததான் நம்ம சேனலில் இன்னொரு கமெண்ட் ஒன்று கேட்டிருக்காங்க, ஒய் யூ கெப்ட் வாட்டர் இன்சைட் த இன்குபேட்டர், யூ ஹேவன்ட் மென்ஷன்ட் எனி திங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இது நம்ம பல வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ரீசனை. தண்ணி உள்ளே வச்சால் மட்டும்தான் நம்ம இன்குபேட்டரில் வந்து ஹியூமிடிட்டி லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நம்ம இன்குபேட்டரில் எந்த அளவுக்கு ஹியூமிடிட்டி இன்க்ரீஸ் ஆகணுமோ அதுக்கேற்ற அளவுக்கு நம்ம தண்ணியோட அளவையும் நம்ம வந்து அதிகமாக வச்சோம் அப்படின்னாலேவும் நம்மளுக்கு நல்ல ஹேச்சிங் ரிசல்ட் வந்து இருக்கும். அடுத்ததான் நம்ம சேனலில் கேட்டிருக்காங்க ஒருத்தவங்க, ஐ கெப்ட் 1 glass water பட் ஹியூமிடிட்டி மீட்டர் ஷோஸ் 60%, வாட் ஷுட் டூ? அதாவது இவங்க வந்து 1 glass water வந்து வச்சுருக்காங்க, ஒரு கிளாஸ் வாட்டர் வச்சதுக்கே வந்து 60% காட்டியிருக்கு ஹியூமிடிட்டி. ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு 18 days வர தாராளமாக 65% வர இருக்கலாம். ஸோ அந்த 1 glass waterஓட இன்னும் ஒரு 1/2 glass water எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு 65% வர ஹியூமிடிட்டி வந்து காட்டும். ஸோ இது வந்து உங்களோட இன்குபேட்டரோட ஹேச்சிங் ரிசல்ட்டு ரொம்ப நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கான ஒரு நல்ல அறிகுறி தான். அடுத்ததாக ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, ஃபேன் ஃபிட் பல்ப் பேக் சைட் எனி இஷ்யூ அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபேனை வந்து பல்புக்கு பின்னாடி நம்ம செட் பண்ணோம் அப்படின்னா கரெக்டான லெவலில் வந்து அந்த டெம்பரேச்சர் ஹியூமிடிட்டியும் வந்து நம்மளோட இன்குபேட்டர் பாக்ஸ்க்குள்ளே வந்து சர்க்குலேட் ஆகிட்டே இருக்காது. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் வந்து பல்ப் மூலமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ பல்புக்கு கரெக்டாக கீழே வந்து ஹியூமிடிட்டி ப்ரொடியூஸ் ஆகிறதுக்காக நம்ம வந்து பவுலில் வந்து தண்ணி வைப்போம். கரெக்டாக இந்த பல்புக்கு முன்னாடி நம்ம அந்த ஃபேனை செட் பண்ணால் மட்டும்தான் இந்த டெம்பரேச்சரும் ஹியூமிடிட்டியும் ரெண்டுமே வந்து நம்ம இன்குபேட்டரில் ஃபுல்லாக ஒன்று போல் வந்து சர்க்குலேட் ஆகும். அதனால் எப்போதுமே வந்து எங்களை கேட்டால் பல்புக்கு முன்னாடி ஃபேனை செட் பண்ணுறது தான் ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லுவோம். இப்போ இன்குபேட்டர் சம்மந்தமான உங்களோட பல டவுட்ஸ் கிளியர் ஆகிருக்கும் நான் நம்புகிறேன். இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக அதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.